ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்ப்பூரில் நடந்த ஆர்ஆர் விசஸ் ஆர்ஜிபி மேட்சில் ஆர்ஆர் அணியை 59 ரன்ல சுருட்டி 112 ரன் வித்தியாசத்தில் ஆர்ஜிபி அணி வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளில் 12 புள்ளிகளோட 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு ஃபாஃப் டு ப்ளெஸி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து பேசிய ஃபாஃப் டு ப்ளெஸி, இந்த வெற்றி எங்களுக்கு நிச்சயம் தேவையான வெற்றி, எங்களுடைய சிறந்த ஆட்டத்துக்கான கிடைச்ச பலன்தான் இது. ஸோ கரெக்டான நேரத்தில் இவ்வளோ பெரிய ரன் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம், ஏன்னா இந்த சீசனில் எங்களுடைய ரன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ தற்போது அது அதிகரிச்சிருக்கு. இந்த ஆடுகளத்தில் பேட்டிங் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், பால் நின்று வந்துச்சு. ஸோ நாங்கள் முதல்ல பேட்டிங் ஆடும்போது 160 நல்ல டார்கெட்னு நினச்சோம், ஆனால் எங்களுடைய இறுதி பேட்ஸ்மேன்களுடைய அதிரடி ஆட்டத்தால் அதுக்கு மேலேயே நாங்கள் அடிச்சிட்டோம். ஸோ கடைசி சில போட்டிகளில் எங்களுடைய இறுதி பேட்ஸ்மேன்கள் சொதப்பலால் பெரிய ரன் வர தவறுனுச்சு, ஆனால் தற்போது எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைச்சிருக்கு. அதே போல் எங்கள் அணி இந்த வெற்றியை கொண்டாடணும், ஏன்னா எஞ்சியிருக்கிற 2 மேட்ச் எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய போட்டி, அதனால் இந்த மேட்சை நாங்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி ஒரு நல்ல மருந்தாக அமையும். இந்த வெற்றியின் மூலம் எங்கள் அணி வீரர்கள் புதிய உற்சாகம் கிடைக்கும், எங்களுடைய அணி புதிய தகுதி பெறும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாஃப் டு ப்ளெஸி சொன்னேன். மேலும் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ஆர்ஜிபி அணியை சேர்ந்த மைக்கேல் பிராஸ்வெல், இந்த வெற்றி எங்களுக்கு தேவையான வெற்றி, நான் ஐபிஎல்ல ஒரு சில போட்டிகள் விளையாடலை, இருந்தாலும் முக்கியமான நேரத்தில் நான் அணிக்குள்ளே வந்து நான் சிறப்பாக பங்களிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அனுகுல் ராயோடைய அதிரடி ஆட்டம் எங்கள் அணியோடைய வெற்றியை தீர்மானிச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மாற்றத்தையே இந்த போட்டியில் ஏற்படுத்தினுச்சு. எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் இன்று வேறு லெவலில் செயல்பட்டாங்க. அடுத்து வரக்கூடிய 2 மேட்சும் எங்களுக்கு முக்கியமான மேட்ச், கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் பிராஸ்வெல். ஸோ ஆர்ஜிபி தற்போது பாயிண்ட் டேபிளில் 12 புள்ளிகளோட 5வது இடத்துல இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லையும் ஆர்ஜிபி அணி இதே போல் ஜெயிக்கணும். அதே போல் ஆர்ஜிபிக்கு மேலே இருக்கக்கூடிய லக்னோ அணி அடுத்து வரக்கூடிய 1 மேட்சில் தோற்று ஆர்ஜிபி அடுத்து வரக்கூடிய 2 மேட்சில் ஜெயித்தாலே ஆர்ஜிபி அணி ஈஸியாக ஃப்ளேஆப்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் லக்னோ அடுத்து வரக்கூடிய 2 மேட்சில் ஜெயித்தா ஆர்ஜிபி அணி ஃப்ளேஆப்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக பார்க்கப்படுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2023 ஐபிஎல் மேட்ச்சில் எந்த 4 அணி ஃப்ளேஆப்குள்ளே போகும், ஆர்ஜிபி அணி ஃப்ளேஆப்குள்ளே போகுமா? ஸோ ஆர்ஜிபி அணி 6-6 59 ரன் வித்தியாசத்தில் சுருக்குனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜிபி அடுத்து வரக்கூடிய 2 மேட்சில் ஜெயிச்சு ஃப்ளேஆப்குள்ளே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.